சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜூலை 9. ஈஸ்வரன் சொர்க்கத்தை எப்படி படைக்கிறார்? நினைவு யாத்திரை மற்றும் ஞானத்தின் மூலம். நாடகத்தின் ஞானத்தில் குழப்பம் அடையாமல் இருக்க வழி என்ன? எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதில் புத்தியை கொண்டு செல்ல வேண்டும். சூட்சும வதன ஃபரிஸ்தாக்கள் எப்படி இருப்பார்கள்? முழுமையான தூய்மையானவர்களாக இருப்பார்கள். தேவதையாவதற்கு எப்படி இருக்க வேண்டும்? மனதாலும் நடத்தையாலும் உண்மையாக இருக்க வேண்டும். எதை இயற்கையானது என்று கூறப்படுகிறது? ஆத்மாவின் 84 பிறவிகளின் அழிவற்ற பாகத்தை கூறப்படுகிறது. பக்திக்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பக்தியில் பலரை வணங்குவதால் உதவி கிடைப்பதில்லை. ஞானத்தில் ஒருவரிடம் மூழ்குவதால் அன்பு, துணை, உதவி, பிராப்தி அனைத்தும் கிடைக்கிறது. யுகத்தில் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது, சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? பக்தியின் பலன் ஞானம், அதன் மூலம்தான் ஆஸ்தி கிடைக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. Thank you.